வணக்கம் நேயர்களே. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் ஏற்கனவே பேசி வருவது போல ஒவ்வொரு ராசிகளை பற்றி மேஷத்திலிருந்து விருச்சிகம் வரைக்கும் பார்த்துருக்கிறோம். ஒரு தனிப்பட்ட ராசியில் பிறக்கக்கூடிய நபர்களுடைய குணாதிசயங்கள், செயல்பாடுகள், வீரம், என்ன நினைக்கிறாங்க, என்ன வேணும் என்ன வேண்டான்னு முடிவு பண்ணுறாங்க, இப்படிப்பட்ட ஒரு தனி மனித தனி ராசி சார்ந்து இருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றி ஒவ்வொரு ராசிக்கும் நிறைய சொல்லியிருக்கிறோம். இதனோட தொடர்ச்சியாக இன்றைக்கு தனுசு ராசியில் பிறந்தவர்களை பற்றி பேசுவோம். இந்த தனுசு ராசி என்பது ரொம்ப ஒரு பிரமாதமான ஒரு இடம். எப்படி எடுத்துக்கலான்னு கேட்டிங்கன்னா, மீனம் தனுசு என்ற இரண்டுமே குரு பகவானுடைய வீடுகளாக இருந்தாலும் கூட ஜோதிடத்தில் நாங்கள் சொல்லுவோம், மீனம் என்பது வாடகை வீடு, தனுசு என்பது அவருக்கு சொந்த வீடுன்னு சொல்லுவோம். காரணம், தனுசுவில்தான் குரு பகவான் மூலத்திரிகோண பலம் பெறுகிறார். அப்போ இந்த மூலத்திரிகோண பலம் பெறுகின்ற காரணத்தால் தனுசுவில் இருக்கக்கூடிய அந்த சக்தி, அந்த வலிமை என்பது வேறு விதத்தில் செயலாற்றத்திற்கு வரக்கூடியதாக அமையும். இந்த தனுசுல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் பிறந்திருக்கக்கூடிய மூல நட்சத்திரம் அங்கே தான் இருக்குது. சுக்கரனுடைய பூராட நட்சத்திரம், சூரிய பகவானுடைய உத்தராட நட்சத்திரம், இந்த மூன்று நட்சத்திரங்களும் அங்கே இருக்குது. இதில் காலபுருஷ தத்துவத்தில் பார்த்தீங்கன்னா தனுசு என்பது ஒன்பதாம் இடம். ஒன்பதாம் இடம் என்பது ஒரு ஜாதகத்தில் எதை குறிக்கிறது என்று கேட்டால், தனதானிய சம்பத்தை விருத்தின்னு சொல்லுவாங்க, அதை பாக்கியஸ்தானம்னு சொல்கிறது. ஒரு மனிதனுடைய உழைச்சி கஷ்டப்பட்டு தொழில் பண்ணி சேர்த்து அந்த சேர்த்து வைத்ததனுடைய பொருள் என்ன, எத்தனை வீடு வச்சுக்கிறார், எத்தனை கார் வச்சுக்கிறார், என்ன பேர் வச்சுக்கிறார், இப்படிங்கிற மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய உழைப்பின் மூலமாக தான் ஈட்டி கொண்ட வகையறாக்கள் என்ன என்று சொல்லக்கூடிய அனைத்துமே இந்த தனுசு என்று சொல்லக்கூடிய வீடு எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் சொல்ல முடியும். அப்போ இந்த தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு இயல்பாகவே நீங்கள் ஏழை வீட்டில் பிறந்திருந்தாலும் கண்டிப்பாக உங்கள் பேரில் ஒரு பட்டா வாங்கிடுவீங்க, ஒரு மனம் வாங்கிடுவீங்க. எப்படிப்பட்ட இடத்தில் வளர்ந்தாலும் உங்களை பொறுத்தளவு நீங்கள் அறிவார்ந்த விஷயங்களில் திடகாத்திரமாக இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. உங்களை பொறுத்தளவு உங்கள் வாழ்க்கை உங்கள் கையில் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடியவங்களாக இருப்பீங்க. என்ன இதில் ஒரே ஒரு கோளாறுன்னு கேட்டிங்கன்னா, இதே தனுசுவுக்கு சொந்தமான மீனம் என்று சொல்லக்கூடியது குரு பகவானுக்கு சொந்தமானது இல்லையா, இந்த மீனம் ராசிக்கு பனிரெண்டாக, காலபுருஷனுக்கு பனிரெண்டாக வருகிற காரணத்தினால கொஞ்சம் சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா ஒரு இனிமையாக வாழ வேண்டிய வயதுகளில் சற்று போராட்டங்கள் வரக்கூடியதாக இருக்கும். இப்போ சின்ன வயசில் சாக்லேட் சாப்பிட்டு சந்தோஷமாக ஸ்கூலுக்கு போய் நல்ல ஷூ போட்டு நல்ல யூனிஃபார்ம் போட்டு இப்படியெல்லாம் இருந்தால் அந்த குழந்தைக்கு ஒரு விதமான உணவுக்கு மேற்பட்டு ஒரு உத்வேகம் கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி கிடைக்கும். ஆனால் இந்த தனுசுல பிறக்கிற குழந்தைகளுக்கு மிக இளம் வயதில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சோதனைகளும் வேதனைகளும் வருவதாக அமையும். ஆனால் மத்திய பகுதி என்று சொல்லக்கூடியது மிகச்சிறப்பாக இருக்கும். இந்த குழந்தைகளை மட்டும் வீட்டில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் படிக்க வச்சுட்டீங்கன்னா போதும், இந்த குழந்தைங்க சமூகத்திற்கு பயன்படக்கூடியவங்களாக இருப்பாங்க, கண்டிப்பாக அறிவார்ந்த விஷயங்களில் தெளிந்தவர்களாக இருப்பாங்க. இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு கட்டாயமாக கிடைக்கும். இன்னும் சொல்ல போனால் தனுசு என்று சொல்லக்கூடியதற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியது மகரம். இவங்கெல்லாம் கொஞ்சம் லவ்வபிளான பீப்புள் அப்படின்னா ஒத்துக்கலாம். குறிப்பாக சொல்ல போனால் நட்புக்காக ரொம்ப உயிரை கொடுப்பாங்க. யாராவது ஏதாவது செஞ்சு கொடுத்தா அந்த நன்றி மறவாமல் திருப்பி செய்யணுங்கிற நினப்பில் இருப்பாங்க. கடுகாயினும் சிறுதாயினும் பல்குத்த உதவுகிற குச்சி மாதிரி இவங்க பயன்படுத்துவாங்க. கிட்டத்தட்ட இவங்களை பொறுத்தளவு இந்த தனுசுல பிறந்தவங்க நன்றி மறவாத லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருக்கக்கூடியவங்கன்னு சொன்னால் ஒத்துக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தில் எங்கோ ஒன்று ரெண்டு பேர்களுக்கு சில சங்கடங்கள் ஏற்பட்டு பழிவாங்குதல் நடந்திருக்கும். எல்லாவற்றிலும் ஒரு எக்ஸம்ஷன் உண்டு. அந்த அடிப்படையில் இந்த தனுசுவை பொறுத்தளவு ரொம்ப சிறப்பானது ஒரு அமைப்புகளுக்கு சொந்தமான அமைப்பு. பெரும்பாலும் இந்த தனுசுவில் பிறக்கிறவங்களுக்கு தகப்பனார் வழி உறவு சம்பந்தப்பட்டவர்களுடைய துணை என்பது கொஞ்சம் கிடைக்கும். யாராவது வீட்டில் போய் இருந்து படிக்கிறது, இல்லை யாராவது படிக்க வைக்கிறது, இல்லை நல்ல பெரிய குடும்பத்தில் பிறந்தவர்களுக்கு கூட பெரியப்பா சித்தப்பா இல்லை அப்பா வழி சம்பந்தப்பட்ட அத்தமாருங்க, இது சம்பந்தப்பட்டவங்க மூலமாக ஏதாவது உதவிகள் கிடைப்பது, ஏதாவது அந்த நேரத்திற்கு தகுந்த ஏதோ ஒரு கோட்பாடு ஒரு உதவி வருவது, இதெல்லாம் கூட தனுசுல பிறந்தவங்களுக்கு கைகூடக்கூடியதாக இருக்கும். இந்த தனுசுல பிறந்தவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரகாலம் தெரியாமல் வேலை செய்கிறவங்களில் தான் வேலை செய்வாங்க. ஏதோ இந்த கரெக்ட் டைமுக்கு போயிட்டு கரெக்ட் டைமுக்கு வருவது என்பது இருக்காது. பெரும்பாலும் இந்த தனுசுல பிறந்தவங்க காலையில் கொஞ்சம் சோம்பேறிகளாக இருப்பாங்க, ஈவினிங்கில் ரொம்ப சுறுசுறுப்பானவங்களாக இருப்பாங்க.
இந்த காலை பொழுது என்பது ஏன் சோம்பேறித்தனம் வருதுன்னு கேட்டால், இரவுல இவங்க படுத்து தூங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்குவாங்க, லேட் ஆகிடும். பெரும்பாலும் இந்த மீனம் என்றது தனுசுன்னு சொல்லக்கூடியதில் பார்த்தீங்கன்னா, ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் அதில் இந்த காலத்தில் கேட்கவே வேண்டாம், எல்லாரும் மொபைலு டிவி இப்படியெல்லாம் நிறைய வந்துருச்சு, இவங்களுக்கு தூங்கிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், அதனால் காலையில் எழும்புறதுக்கும் டைம் ஆகும். இவங்ககிட்ட ஒரு ரொட்டீனான ஒரு எக்ஸசைஸ் பழக்க வழக்கங்களோ இல்லை ஒரு கோயிலுக்கு போனேன் ரொட்டீனாக ஒரு காரியத்தை பண்ணினேன் இப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியாது. வேலைக்கு போகிற இடத்துக்கு ஒழுங்காக போவாங்க, வேலை செய்கிறத ஒழுங்காக பண்ணுவாங்க, அதெல்லாம் ஒரு தன்மைகளில் இருந்தாலும் தனக்கு தேவைப்படுகின்ற தனக்கு தேவையான ஒரு பாதை அமைச்சுக்கணும், கோயிலுக்கு போகலாம், பெரியவங்களை பார்க்கலாம் இப்படிங்கிறதுல கொஞ்சம் இவங்களுக்கு அந்த வரைமுறை என்று சொல்லக்கூடிய கோடு அமைகிறது கஷ்டம். ஸோ தனுசுல பிறந்தவங்க எப்போதுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சவுண்டாக பேசுகிற பழக்கங்கள் நிறைய இருக்கும். இவங்க ஏதாவது சொல்ல வந்தாலும் கூட கேட்குற ஒரு எதிராளிக்கு ஏதோ சண்டை போடுற மாதிரி வந்து சொல்லிட்டு போகிறாங்களே, இவரன்னு இப்படி பேசிட்டு போகிறாரு இப்படின்னு சொல்லுகிற மாதிரியெல்லாம் தெரியும். இன்னும் சொல்லப்போனால் தனுசுல பிறந்திருக்கக்கூடிய ஆண்கள் அதையும் குறிப்பாக தனுசுல முதல் 13 டிகிரியில் கிட்டத்தட்ட மூல நட்சத்திரம் இருக்கிறதுனால ரொம்ப பொறுமையாக போகிறவங்களாக இருப்பாங்க. ரொம்ப பொறுமை என்று சொல்லக்கூடியதிலையும் எல்லாவற்றிலும் சகிப்புத்தன்மையுடைய ஒரு பொறுமை என்பதெல்லாம் இவங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். அதே போல் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உடல்நிலைகளில் பொறுத்தளவு வயிற்றுக்கோளாறுகள், அடிவயிற்றுக்கோளாறுகள், பெண்களாக இருந்தால் கொஞ்சம் முட்டி வலி முழங்கால் வலி வர்றது, கொஞ்சம் வெயிட் போட்டுறது இதெல்லாம் வரும். இதனுடைய அடிப்படை காரணமே என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்ககிட்ட முறையான எக்ஸசைஸ் இருக்காது, முறையாக ஒரு பழக்க வழக்கங்கள் இருக்காது. உணவு பழக்க வழக்கத்தில் கூட பார்த்தீங்கன்னா சில பேர் சொல்லுவாங்க, நான் காலையில் சாப்பிட்டு 10 வருஷம் ஆச்சு சார், அப்புறம் எப்போ சாப்பிடுவீங்க, மத்தியானம் சாப்பிடுவேன், நைட்டில் ஃபுல்லாக சாப்பிட்ருவேன், இப்படிங்கிற பழக்கமே இயற்கையாக மருத்துவத்தின்படி தவறு என்பது தான் உண்மை. ஆனால் இவர்களுக்கு அப்படித்தான் அமையும், அதுதான் இவங்களுக்கு பிடிக்கும். அதேபோல் தனுசுல பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா வேலை செய்கிற நேரங்களில் சரியான வேலை செய்வாங்க, சுறுசுறுப்பாக இருப்பாங்க. வேலை இல்லைன்னு ஆகி போச்சுன்னா உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்தே வாழ்க்கையை ஓட்டுவாங்க, மிகப்பெரிய சோம்பேறிகளாக இருப்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு எப்போதுமே சொல்லாற்றல் உண்டு. யார்கிட்டே ஏதாவது போய் சொன்னாங்கன்னா அவங்க கேட்குறவங்க இந்த சொல்ல மதிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு சனீஸ்வர பகவானும் வலிமையாக இருந்துட்டாருன்னா நிறைய பேர் டீச்சராக போகிறவங்க, ஏன்னா குரல் வளம் இருக்குது, டீச்சராக போகலாம், பாட்டு வாத்தியாராக போகலாம், பாட்டு டீச்சராக போகலாம், இப்படி தன் குடும்பத்திலிருந்து ஒரு வித்தியாசமான பாதையை நோக்கி செல்லக்கூடியவர்கள். இன்னும் நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா ரிசப்ஷனிஸ்டாக வேலை செய்வாங்க, இந்த கம்யூனிகேஷன் செக்டாரில் வேலை செய்யக்கூடியவங்க, பேசியே ஜெயிக்கக்கூடியவங்க, ரெப்புமார்களாக வேலை செய்கிறவங்க, ஒரு பொருளை கொண்டு ஒரு இடத்துல சேர்க்கக்கூடிய டிரான்ஸ்போர்ட் பண்ணக்கூடியவங்க, இப்படிப்பட்ட இடங்களில் இந்த தனுசு ராசிக்காரங்க நிறைய பேர் இருக்கிறத பார்க்கலாம். எப்பொழுதுமே தனுசு ராசிக்காரங்களை பொறுத்தளவு தன் குடும்பத்தை பார்ப்பதை விட உழைக்கின்ற இடத்தில் அதிக நேரத்தை செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். வேலைக்கு போகிறவங்களை பார்த்தீங்கன்னா எங்கள் சார் வீட்டு வேலையை பார்க்க முடியுது, இந்த வேலைக்கு வந்து நாளிலிருந்து வீட்டை மறந்துட வேண்டியது இருக்குது, வீட்டில் ஒரே தகராறாக இருக்குது, ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட நிம்மதியாக இருக்க முடியல, இப்படிங்கிற மாதிரியான செய்திகள் இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு நிறைய இருக்கும். அதேபோல் தனுசுல பிறந்தவர்களுக்கு உடன்பிறப்புகளுக்கு சேவை செய்யணும் அப்படிங்கிற கட்டாயங்கள் கொஞ்சம் வந்துடும். இன்னும் பாருங்கள், நிறைய பட்டிக்காட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தனுசு ராசியில் ஒருத்தர் பிறந்திருப்பார், அவர் தான் அந்த நிலபலன்களை எல்லாம் கட்டி காப்பாற்றக்கூடியவராக இருப்பார். மற்ற 4 பேர் எங்கேயாவது வெளியூரில் இருப்பாங்க, அதையெல்லாம் சேர்த்து இவர் மல்லுக்கட்டி அந்த பாதுகாத்தாக வச்சுக்கிட்டு இருப்பார். இதே நகர்ப்புறத்தில் ஒரு வேலைக்கு போகிற குடும்பத்தில் இருந்தாலும் கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இளம் பிள்ளைகள், அண்ணன் தம்பி பிள்ளைங்க, அவங்களை எந்த ஸ்கூலில் சேர்க்கறது, எப்போ புக்கு வாங்கி கொடுக்கறது, இப்படிங்கிற ஒரு பொதுமையான விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறந்திருக்கக்கூடியவங்க குடும்பத்தை காப்பாற்றக்கூடிய வம்சாவிருதி அதெல்லாம் கொஞ்சம் நடக்கும். இல்லை பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கட் அண்ட் ரைட்டாக பேசுவாங்க, கராராக பேசுவாங்க, சவுண்டாக பேசுவாங்க, இதை வச்சு இவங்க மோசமானவங்க அப்படின்னு நினச்சிட முடியாது. பயணங்கள் பண்ணுறதுல ரொம்ப விரும்பக்கூடியவங்களாக இருப்பாங்க, எங்கேயாவது போயிட்டு வரணும்னா சந்தோஷமாக கிளப்பிடுவாங்க, அது அந்த நேரத்தில் வேலையாவது வெட்டியாவது தூக்கி போட்டு போகிறவங்க இருக்காங்க, அதனால் பின்னாடி வந்து கம்பெனியில் கெட்ட பேர் வாங்கிறது திட்டு வாங்கிறது இது சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இங்கே இருக்கும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா அதுகளை நீங்கள் புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டமாக இருக்கும், இது என்ன இப்படி படிக்குது, இது என்ன தேரப்போகுதா, இத்தனையும் தாண்டி அந்த குழந்தை ஒரு சரியான பாதையில் வந்து நிற்கும். பெரும்பாலும் தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு நல்ல குடும்பச் சூழல் அமையும், நல்ல கணவன், நல்ல மனைவி, நல்ல குடும்பம், நல்ல பிள்ளை, நல்ல மருமகள், நல்ல பேர பேத்தி இப்படிங்கிற அந்த நீளமான ஒரு செயின் சர்க்கிள் அப்படிங்கிறது கட்டாயமாக தனுசுல பிறந்தவங்களுக்கு சிறப்பாக இருக்கும். தனுசுல பிறந்தவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க,
பிள்ளைகளுக்காகவே தங்கள் வாழ்க்கையை மறக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. பிள்ளைகள் 40 வயதானாலும் கூட அவர்களுடைய அவர்களுக்கு தேவைப்படுவதை போய் பின்னாடி இருந்து செஞ்சு கொடுக்கறது. ஒரு அப்பாவை பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் லோன் வாங்க போகிறான்னு அந்த பேப்பர்லாம் இவர் எடுத்துக்கொண்டு பேங்கில் கொடுப்பாரு, இல்லை அந்த லோன் சம்மந்தப்பட்டதை போய் பேசிட்டு வருவார். இப்படிப்பட்ட உதவிகள் பெற்ற பிள்ளைகளை இருக்கின்ற வரைக்கும் காப்பாற்றுகின்ற அல்லது இருக்கிற வரைக்கும் அவர்களை கூட்டிகிட்டு போகிற வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லை தனுசூல பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் மிலிட்ரிக்கு போகிறவங்க அதிகமாக இருப்பாங்க, தூரத்தில் போய் செட்டில் ஆகிறவங்க, இந்த எல்லையோரங்களில் வாழக்கூடியவங்க, ஊர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வெளியில் அந்த விளிம்புல வாழக்கூடியவங்க, இப்படிப்பட்டவங்கள தனுசூல் இருக்கிறத பார்க்கலாம். இந்த தனுசூல இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கிழக்க பார்த்து வீடு அமைகிறதுங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டமாக அமையும். அப்படிப்பட்ட வீட்டில் தான் இவங்களுடைய பிறப்புகள் இவருடைய இருப்புகள் எல்லாம் இருக்கும். இந்த தனுசு ராசியில் பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே சிவகடாட்சம் என்பது உண்டு. அப்போ சிவகடாட்சம்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த கோயில் சொத்தில் குடியிருக்கிறவங்க, கோயில் நிலத்தில் வீட்டை கட்டுறவங்க, கோயில் நிலத்தை எடுத்து உழுது விவசாயம் பார்க்குறவங்க, கோயிலை நம்பி பழன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அந்த கோயில் என்று சொல்லக்கூடிய கோயில் சொத்து என்று சொல்லக்கூடியது இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு வருமானம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனுசுவில் பிறந்தவங்க கோயில் பக்கத்தில் கடை வச்சுருப்பாங்க, தேங்காய் பழம் கடை வச்சுருப்பாங்க, இல்லை கீழே உட்கார்ந்தாவது ஒரு கூடை பூ வச்சு ஊற்றுக்கிட்டு இருப்பாங்க. இப்படி இவர்களுக்கு சிவகடாட்சம், இறை கடாட்சம், இறை அருள் என்று சொல்லக்கூடியது மிக பிரமாதமாக இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும். இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா இல்லற வாழ்க்கையில் நான் அப்படியே சொன்னேன், ஆரம்பம் என்பது ரொம்ப சிறப்பான ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஆனால் போக போக ஏதோ ஒரு காரணத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் கொஞ்சம் முரண்பாடுகள் வரக்கூடிய காட்சிகள் உண்டு. அதே குறிப்பாக தனுசுல பிறந்தவங்க இந்த போராட்டத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப சரியான நல்லபடியாக ஸ்ட்ரிக்டாக வேலை பார்த்து அழகு லட்சணமாக அவங்கள பார்த்தாலே ஒரு மெரிட்டாக தெரியும் பார்க்கறதுக்கு. இப்படிப்பட்ட தன்மைகளோடு கூடிய அமைப்புகள் எல்லாம் இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தனுசுல பிறந்தவங்க ஒரு விஐபிக்கள் வந்து போகின்ற இடத்துல ஒர்க் பண்ணி வேலை பார்க்குறவங்க, இப்போ ஏர்போர்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அல்லது ஒரு பெரிய இடங்களில் ஒரு மினிஸ்டர்கிட்ட பிஏவாக இருக்கிறவங்க, இப்படிப்பட்ட விஐபி வந்து போகின்ற இடங்களில் வேலை செய்கின்ற வாய்ப்புகள் எல்லாம் இந்த தனுசுல பிறக்கிறவங்களுக்கு நிறைய இருக்கிறத பார்க்கலாம். இவங்க ஏழைகளாக இருந்தாலும் ஒரு பவுடர் போடுறது கூட காசு இல்லைங்கிற வீட்டில் ஒரு குழந்தை பிறந்தாலும் கூட அந்த உடலெல்லாம் ஒரு கலராக இருந்தாலும் இந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகள், தனுசு லக்னத்தில் பிறக்கிற பிள்ளைகளுக்கு முகம் பளிச்சுன்னு இருக்கும், முகத்தில் ஒரு அழகு இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அதே போல் தனுசுல பிறக்கிறவர்களுக்கு எப்போதுமே இசை இன்னிசை இதெல்லாம் ஒரு டான்ஸ் கிளாஸு, ஒரு மியூசிக் கிளாஸு, ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ப்ளே பண்ணுறது இப்படிங்கிறதெல்லாம் நிறைய பிடிக்கும். அல்லது அப்படிப்பட்ட வீடுகளில் இவங்க பிறப்பாங்க, அல்லது அப்படிப்பட்ட இடங்களில் இவங்களுடைய பக்கத்து வீட்டில் டீச்சர் இருந்தாங்க, ஒரு மியூசிக் டீச்சர் இருந்தாங்க, எப்போ பார்த்தாலும் அங்கே ஒரு மியூசிக் கச்சேரி நடக்கும், இப்படிங்கிற ஒரு சூழலோடு வளர்ந்த பிள்ளைகளாக இருக்கக்கூடியதை நீங்கள் பார்க்கலாம். பெரும்பாலும் தனுசுல பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் பெரிய அளவுக்கு இந்த பிள்ளைகளுக்கு உதவுறதில்லை. இவங்க தான் மற்றவங்க எல்லாத்துக்கும் உதவி செய்வாங்க. பெற்றவர்களை நான் முதல்ல சொன்னேன், அப்பா வழி சம்பந்தப்பட்ட உறவுகள் பயனுடையன்னு சொன்னேன், தாய் வழி சம்பந்தப்பட்ட உறவுகளில் பிரயோஜனம் கிடையாது, இவங்க தான் அவங்களுக்கு செய்யணும். அது மட்டும் இல்லை, தனுசுல பிறந்தவர்களுக்கு எப்பொழுதுமே தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட உறவுகள்லேருந்து ஒன்று ரெண்டு உதவிகள் கிடைக்கும். இல்லைன்னு சொல்ல போகணும்னா சில குழந்தைங்க தாய்மாம் வீட்டிலேயே போய் இருந்து படிக்கிற குழந்தைங்க இருக்கும், அத்தை வீட்டில் போய் இருந்து படிக்கிற குழந்தைங்க இருக்கும். பெரும்பாலும் தனுசுல பார்த்தீங்கன்னா இளமை என்பது சோதனை தான். பெரும்பாலும் தனுசில் ஏன் காரணம் கேட்டிங்கன்னா, ஒன்று அது கேது திசையில் பிறக்கும், இல்லை சுக்கர திசையில் பிறக்கும், இல்லை சூரிய திசையில் பிறக்கும், இந்த மூணுமே கொஞ்சம் தடுமாற்றத்தை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். ஆனால் அதற்கு பின்னாடி வளர வளர இந்த பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையை தாங்கள் தீர்மானித்து கொள்ளுகின்ற அந்த வயதுகள் வருகின்ற போது ஒரு உத்தமமான உன்னதமான நிலைகளுக்கு கண்டிப்பாக வந்துடுவாங்க. பெரும்பாலும் தனுசில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே பெண்களின் ஆட்சி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஆணாக இருந்து தனுசுவாக இருந்தால் மனைவி சொல் என்பது கொஞ்சம் சவுண்டாக இருக்கும், அல்லது பெண் பிள்ளைகள் அதிகமாக பிறப்பாங்க. ஆண் பிள்ளைகளை விட பெண் பிள்ளைகளே அவங்களுக்கு வசதியாக நல்ல ஒரு அந்த மாதிரி வாய்ப்புகளை கொடுக்கும். ஆக எப்போதுமே தனுசு என்பது மகாலட்சுமி கடாட்சத்தை கொடுக்கக்கூடியது. அதனால் பெண் பிள்ளைகளின் துணை, பெண்களின் துணை என்பது சற்று அதிகமாகவே இந்த தனுசுல பிறக்கிறவங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லை, தனுசுல பிறக்கக்கூடியவங்க சுருக்குன்னு பேசி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடியவங்க, அவங்களுக்கு புத்திசாலித்தனம் என்பது அதிகமாகவே உண்டு. இவங்ககிட்ட ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு இருந்தால் புரியாது, டக்குன்னு ஒரு விஷயத்தை சொல்லிட்டு விட்டுட்டா பார்த்துக்குவாங்க. எப்பொழுதுமே இந்த தனுசுல பிறக்கக்கூடியவங்க இயந்திர தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய இடங்களில் உட்காந்துருப்பாங்க, டெய்லர் வேலை பார்க்குறவங்க, டிராக்டர் வச்சு விவசாயம் பண்ணுறவங்க, ஒரு நல்ல புதுமையான ஒரு விஷயத்தை செய்யக்கூடியவங்க, நீண்ட காலத்துக்கு தங்களுடைய வாழ்க்கை முழுவதற்கும் நாம் எப்படி இருக்கணுங்கிற திட்டங்கள் போடுறது,
ஒரு 40 வயசுலேயே நான் 80 வயசில் எப்படி இருப்போம்னு தெரியாது. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இப்படியே போன வாழ்க்கை என்ன ஆகும், இப்படிங்கிற திட்டங்கள் தீட்டுவதில் இந்த தனுசுல பிறந்தவர்களுக்கு முக்கிய பங்களிப்பு அதிகமாக உண்டு. அதுபோல் தனுசுல பிறந்தவர்களுக்கு தாயின் உடல்நிலை அல்லது தாயின் கம்பீரம் என்பது சற்று குறைவு தான். இன்னும் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா தகப்பனுக்கும் தாய்க்குமே மிக அருமையான ஒரு பொருத்தமாக இருந்தார்கள் என்று சொல்லுவதற்கில்லை. நல்ல புள்ள பத்திருப்பாங்க, நல்லா வளர்த்துருப்பாங்க, நல்லா ஆளாயிருப்பாங்க, எல்லாம் இருக்கும். ஏதோ ஒரு கருத்து முரண்பாடுகள் என்பது தனுசுவில் பிறந்த மனைவியாக இருந்தாலும், தனுசுவில் பிறந்த கணவனாக இருந்தாலும், இல்லை தனுசுவில் ஒரு குழந்தை பிறந்திருந்தாலும், அவங்க அம்மா அப்பா இப்படித்தான் இருந்திருப்பாங்க போல் இருக்கு அப்படின்னு தோணுகிற அளவுக்கு தான் இவங்களுக்கு இந்த தனுசு என்று சொல்லக்கூடிய நிலவரத்திற்கு பெற்றோருடைய சமாச்சாரங்கள் இப்படி இருக்கும். கண்டிப்பாக தனுசுல் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போயிடுவாங்க. கண்டிப்பாக அவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க சம்பாதிச்ச காசு பணத்தை வச்சுட்டு, நான் எங்கள் அப்பா கொடுக்கலை, எங்கள் அம்மா கொடுக்கலை, இது நான் கட்டின வீடு, இல்லை இது நான் வாங்கின வீடு, இப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வீடுமனை என்பது நான் முதல்லே சொன்னேன், கட்டாயம் உங்கள் வீட்டு உங்கள் பேரில் ஒரு பட்டா போட்டே தீரணும், பட்டா வாங்கியே தீரணும், நிலம் கிடைக்கும், பூமி கிடைக்கும், வீடு கிடைக்கும், இப்படிங்கிறதெல்லாம் கட்டாயமாக உண்டு. இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு இந்த எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறது, விவசாயம் பண்ணுறது, இந்த நீண்டகால தென்னந்தோப்பு வைக்கிறது, மாந்தோப்பு வைக்கிறது, இப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப நல்லா பிடிக்கும். ரொம்ப இயல்பாகவே அவங்க நல்லா இறங்கி வேலை பார்க்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு குறை என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வாகனங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், விபத்துகள் வராமல் பார்த்துக்கணும். அதே மாதிரி கிராமத்தில் வளரக்கூடியவங்க கூட இந்த தனுசுல பிறக்கிறவங்களுக்கு இந்த மாடு ஆடு இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் சற்றேறக்குறைய பெரும்பாலும் பக்காவாக பொருந்தி வர்றதில்லை. இவங்க போய் ஆட்டு பண்ண வச்சேன் மாட்டு பண்ண வச்சேன்ட்டு போனாங்கன்னா கொஞ்சம் அதில் சில சிரமங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளை சந்திக்கிறதெல்லாம் உண்டு. ஆக தனுசுவில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே பார்த்தீங்கன்னா அறிவார்ந்த சமூகத்திற்கு மத்தியிலிருந்து வாழக்கூடியவங்களாக இருப்பாங்க. இவங்களுடைய பழக்க வழக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசாக படித்தவங்க அல்லது பெரிய முதலாளிகள் அல்லது பெருசாக ஒரு நல்ல சமூகத்தில் ஒரு பேர் வாங்கி வச்சிருக்கக்கூடியவர்கிட்ட பக்கத்தில் போய் உட்காருவது, நண்பராக மாற்றிக்கொள்வது, இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாமே இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு உண்டு. என்ன சில நேரங்களில் இந்த செவ்வாயினுடைய அம்சத்தின் காரணமாக டென்ஷன் ஆகிறது, கோச்சிக்கிறது, உடம்பு கெடுத்துக்கிறது, வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள் வருது, சுகர் வருது, ப்ரெஷர் வருது, பெண்களாக இருந்தால் முட்டி வலி, கால் வலி, நரம்பு வலிகளெல்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் கூட இந்த தனுசுல பிறந்தவங்களுக்கு கட்டாயமாக உண்டு. ஆக எப்படி பார்த்தாலும் இந்த தனுசுல பிறந்தவங்க அவங்க பிறக்கிற போது இருக்கிறத விட அவங்க பிறந்து பெருசானதுக்கு அப்புறம் வரக்கூடிய காலச்சூழல் என்பது அவங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கிறத பார்க்க முடியும். பொதுவாகவே தனுசு ராசி என்பது வில்லும் அம்பும் இருக்கக்கூடியது, ஒன்றை விட்டு ஒன்று போகும், அப்போத்தான் அது போனதோட அர்த்தம் என்னன்னு புரியும். ஆக எப்பொழுதுமே நீங்கள் ரொம்ப சென்டிமெண்ட் பார்த்துக்கிட்டு இருந்து ஒரு விஷயத்தை டீல் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு சரி வராது. ப்ராக்டிக்கலாக போகக்கூடியவர்களுக்கு வாழ்க்கை என்பது மிக தெளிவாக இருக்கும். எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக இண்டிபெண்டாக உங்களை நீங்கள் மிக திறமையாக காப்பாற்றி கொள்ளக்கூடிய தத்துவம் உங்களுக்கு பொருந்தும். ஆக கொஞ்சம் படிச்சிருந்தாலே போதும், நல்ல இடங்களில் உட்காரலாம். கொஞ்சம் நீங்கள் உங்களை கலகலப்பாக வச்சுக்கிட்டீங்கன்னா மிக சந்தோஷமாக வாழலாம். குறையற்ற வாழ்க்கை நான் வாழ்ந்தேன் என்று சொல்லுகின்ற அளவிற்கு தனுசுவில் பிறந்தவர்கள் இளமையை விட மத்திய பகுதிகளில், மத்திய பகுதிகளை விட கடைப்பகுதிகளில் ஒரு 60-70 வயசுக்கு அப்புறமெல்லாம் பார்த்தா இப்படிப்பட்ட காலச்சூழலில் மிக மிக சிறப்பாக வாழுகின்ற வாழ்க்கைக்கு சொந்தமானவர்களாக இருப்பீங்க. ஆகினால் உங்களுடைய உழைப்பு உங்களுக்கு பெருத்த பலனை கொடுக்கும். நம்பிக்கையோடு போராடலாம், வெற்றி பெறலாம். இப்படிப்பட்ட பல ரூபங்களில் தனுசுவில் பிறந்தவர்கள் மிக மிக சிறப்பாக தர்மத்திற்கு கட்டுப்பட்டு மிக அழகாக வாழக்கூடிய ஒரு அம்சத்தோடு இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க. இந்த தனுசுல பிறக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே பார்த்தீங்கன்னா தர்ம திரிகோணத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியவர்கள். அதுலேயும் பார்த்தீங்கன்னா தனுசு என்பது நெருப்பு ராசின்னு சொல்லுவோம், ஆனால் உண்மையாக அது நெருப்பு ராசி இல்லை, ஒரு ஹோம புகைன்னு சொல்லுவாங்க, கங்குகள் இருக்கும் மேலே புகை வரும், இப்படிப்பட்ட ஒரு மங்களத்தை கொடுக்கக்கூடிய இடம் அது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனுசு என்று சொல்லக்கூடியது குரு பகவான், அவருடைய அம்சத்தை வைத்து தான் முகூர்த்தங்கள் குறிக்கப்படுகிறது. அந்த தனுசு லக்னம் என்பதிலேயே முகூர்த்தங்கள் குறிக்கப்படுவது உண்டு. ஆக இப்படிப்பட்ட தன்மைகளோடு இந்த தனுசு என்று சொல்லக்கூடியது வாழ்க்கையில் மிக மங்களமாக நல்லபடியாக பிறந்ததை விட
கடைசி வரைக்கும் புகழோடு கௌரவத்தோடு கூடிய வாழ்க்கையை நிச்சயமாக அனுபவிக்கலாம். நீண்ட தூரத்திற்கு செல்ல விரும்புகிறவர்கள் கூட தனுசுவில் பிறந்தவர்களாக இருந்து நீங்கள் படிச்சுட்டு நான் அமெரிக்காவுக்கு போகணும், லண்டனில் போகணும், அங்கே போய் செட்டில் ஆகணும், இங்கே போய் செட்டில் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டால் உறுதியாக உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஏனென்று கேட்டால் நீங்கள் பிறந்து ஆரம்பத்தில் இருக்கின்ற இடத்தை விட்டு விட்டு வேறு ஒரு இடத்திற்கு சென்று தான் உங்களுடைய வாழ்க்கையை திடப்படுத்தி கொள்ள முடியும். கிராமத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் கூட பிறந்த ஊர் ஒன்று இருக்கும், அதுக்கப்புறம் பல வருஷங்கள் கழித்து ஏதோ ஒரு காரணத்தினால வெளியூர்களில் போய் சம்பந்தம் இல்லாத இடங்களுக்கு சென்று அந்த குழந்தை அந்த குடும்பம் பிழைக்க ஆரம்பிக்கிற போது அதற்கப்புறம் அந்த குடும்பத்தில் ஒரு ஸ்திரமான வாழ்க்கை என்பதை சந்திக்க முடியும். இதே இப்போ வெளிநாடுகளுக்கு சில பேர் இங்கேருந்து போயிடுறாங்க, ஏதோ வேண்டாம் வருப்பா ஏதோ கிடச்சது போனேன்ட்டு போவாங்க. ஆனால் போன இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த ஊருக்காரங்க கூட அப்படிப்பட்ட ஒரு இடத்துல வீடு வாங்க மாட்டான். இப்படிப்பட்ட தன்மைகளோடு மிக சிறப்பான ஒரு வீடு மனை வாசல் ஏற்படுத்திக்கிட்டு பெருமையோடு வாழக்கூடிய பிள்ளைகளை நிறைய பார்க்கலாம். இதெல்லாம் அந்த தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பொருந்தும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறக்கிறவங்க உறவுகளுக்கு அப்பாற்பட்டு போகிற பிள்ளைகள் விருத்திகரமாக இருக்கும். இந்த உறவுகளுக்கு அப்பாற்பட்டுன்னா இதை சொல்ல வேண்டியது, சொந்தத்தில் கல்யாணம் பண்ணாமல் யாரென்று தெரியாத ஒரு இடத்த தேடி இப்படிப்பட்ட போகல போகிற போது அந்த வீட்டிலிருந்து அல்லது மனைவியின் மூலமாக வரக்கூடிய சில உதவிகள் எல்லாம் கூட இந்த தனுசுவில் பிறந்தவர்களுக்கு நிறைய சப்போர்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்களுக்கு இயற்கை என்பது கை கொடுக்கும் அப்படிங்கிற செயல் இருக்கிறதுனால பூமி லாபங்கள் உண்டு. இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்க, கட்டடம் வாங்கி கட்டி விற்கிறவங்க, தண்ணி வியாபாரம் பண்ணுறவங்க, இப்படிப்பட்ட தன்மைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கூட இந்த தனுசு ராசியில் பிறக்கிறவங்களுக்கு மிக சிறப்பான ஒரு விருதிகள் எல்லாம் வருகின்ற காட்சிகளை பார்க்க முடியும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா தனுசு ராசியில் பிறக்கக்கூடிய பிள்ளைகளை பொறுத்தளவு இளமை என்பது சற்று தடுமாற்றமாக இருந்தாலும் அல்லது அந்த குழந்தை பிறக்கின்ற காலகட்டத்தில் அந்த குடும்பத்தின் நிலை என்பது சற்று தடுமாற்றமாக ஏற்றத்தாழ்வாக இருந்துட்டாலும் கூட ஆனால் அதற்கு பிற்பாடு வருகின்ற காலம் என்பது மிகச் சிறப்பாக இருக்கும். ஒன்று படிச்சுட்டு பெரிய ஆளாகி பெரிய உத்தியோகத்துக்கு போவாங்க, இல்லை தொழில் பண்ணி பெரிய லெவலில் சம்பாரித்து சிறப்பாக வருவாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு 10 பேர் அவங்களை நம்பி வாழுகின்ற அளவிற்கு தங்களை வளர்த்து கொள்ளக்கூடிய, தங்களுடைய சுற்றுப்புற சூழலை வளர்த்து கொள்ளக்கூடிய இப்படிப்பட்ட தன்மைகள் எல்லாம் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். தனுசு என்று சொல்லக்கூடியது எப்பொழுதுமே மற்றவங்க மேலே கொஞ்சம் பிரியம் காட்டுறது, மற்றவங்களோட ஒத்து போகிறது, இதெல்லாம் கூட உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும். நீங்கள் ரொம்ப உங்களை சுற்றி ஒரு சின்ன வட்டம் போட்டு வாழ்கிற பழக்கத்தை விட்டுட்டு எனக்கு அவரை தெரியும் இவரை தெரியும் அவங்க வீட்டில் ஒரு கல்யாணம் நான் போகணும் இப்படி என்று நீங்கள் மக்களோடு மக்களாக புழங்குகிற செய்திகளுக்கு உட்பட்ட மனநிலைக்கு வந்துட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒரு முன்னேற்றங்கள், சிறப்பான ஒரு தகவல் எல்லாம் வரும். இயற்கையாகவே தனுசு ராசிக்காரங்க ஒரு உருவ அமைப்புகளை பார்த்தாலே மற்றவர்கள் பார்வைக்கு மதிக்கத்தகுந்த ஒரு உருவங்கள் எல்லாம் இருக்கும். அப்போ நீங்கள் மதிக்கத்தகுந்த இடங்களில் நீங்கள் இருக்கணும் அப்படின்னா 10 பேருக்கு மத்தியில் போனால் தான் உங்கள் மதிப்பு என்னென்னு உங்களுக்கு புரியும். ஸோ இப்படியாக இந்த தனுசுல் இருக்கக்கூடியவர்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க ஆரம்பிக்கிற வாழ்க்கை துவங்குகிற நேரத்தில் இருக்கக்கூடிய தன்மைகளுக்கும் குணங்களுக்கும் படிப்புக்கும் அறிவுக்கும் எல்லாவற்றுக்கும் வித்தியாசமாக வாழ்க்கையை முடிக்கின்ற போது அல்லது ஒரு 45-50 வயதுகளுக்கு பிற்பாடு வருகிற போது மிகச்சிறப்பாக மிக பிரபல்யமாக மிக ஒரு நல்ல அருமையான ஒரு வாழ்க்கை சூழலை அமைத்து கொள்ளுகிற காட்சிகளோடு வாழ பிறந்த பிள்ளைகள் இது அதிகம். எப்படி பார்த்தாலும் இந்த தனுசு என்று சொல்லக்கூடியது குரு பகவானுடையது. குருன்னு சொன்னாலே மற்றவர்கள் மதிப்பார்கள்னு அர்த்தம். மற்றவர்களுக்கு தெரியாததை நீங்கள் தெரிந்து வைத்ததாக பொருள். அந்த அடிப்படையிலே நீங்கள் புகழோடு கௌரவத்தோடு சுகமோடு வாழ பிறந்தவர்கள், மிக 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 வெற்றிகரமான வாழ்க்கையை சந்திக்கக்கூடியவர்கள். கண்டிப்பாக தனுசு ராசியும் ஒரு சிறப்பான ராசி, அதில் பிறந்தவர்களும் நல்வாழ்வு வாழ்வீர்கள். நேர்களே, மீண்டும் இதே போல நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.